இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மத்தியான நேரத்திலும் ஹெவன் டிவி முன்னால் உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரையும் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக ஒரு முறை கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்பொழுது டிவி முன்னால் உட்காந்துருக்கலாம், அல்லது லேட்டராக கூட நீங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை ஆன்லைனில் யூடியூப் மூலம் பார்க்கலாம். எந்த விதத்தில் நீங்கள் பார்க்குறீர்களோ, எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்களோ அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஆனால் தேவனோடு கூட நீங்கள் இருக்கிற வாழ்க்கை, அது தேவனையும் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நேரத்தில் காலையில் வேலை போயிட்டு மத்தியானம் வந்து உங்கள் வேலை ஸ்தலத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கலாம், அல்லது வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை பார்த்துட்ருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல ஆசைப்படுவது, ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் சொல்லி சொல்கிறேன். தாவீது சொல்லும்போது சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்கள், அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம். அப்படின்னா எது நடந்தாலும், நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும், எது நடந்தாலும், யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் தேவனுக்கு அவன் மகிமை கொடுக்கிற ஒரு மகனாய் வாழ்ந்தது போல, தன்னுடைய மனைவியே நீ தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னபோது கர்த்தருக்குள்ளே அவ்வளவுக்கு அவன் பைத்தியக்காரி பேசுவது போல் நீ பிதற்றுகிறான் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை கடிந்து கொண்டானே தவிர ஒரு வார்த்தை தேவன் பேரில் இருக்க விசுவாசம் அவனுக்குள்ளே குன்றி போகவே இல்லை. இன்னைக்கு தாவீது சொல்கிறதான், எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதே அந்த வசனத்தில் கீழே வரும்போது பக்தன் தாவீது சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் மத்தியான நேரத்தில் யாரை தேடி உட்கார்ந்திருக்கிறீர்கள், யாரை தேடி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகத்து மனுஷனையா, அல்லது தேவாதி தேவனை நீங்கள் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள், யார் மேலே கவனம் செலுத்துகிறீர்கள், யாருக்கு செவி கொடுக்கிறீர்கள், அதுதான் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம். இந்த மத்தியான நேரத்தில் நானும் சொல்கிறேன், தாவீது சொன்னதை நான் சொல்கிறேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒருவேளை இந்த நேரத்தில் ஏதோ ஒரு நன்மை எனக்கு குறைந்து போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்ச நன்மைகள் எனக்கு வரவே இல்லை, எனக்கு எல்லாமே ஒரு அநியாயமாக தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய உங்கள் தீமையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்டுகொள்ள போகிறீங்க. உங்களை வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவன் உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டும் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்கிறது, ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா? குதிரையினால் ரட்சிக்க முடியாது, ஆனால் தனக்காக நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, அவர் நம்மை ரட்சித்து கொண்டார். அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி காக்கிற தேவன். நம்முடைய ஆத்துமா மரணத்துக்கு, அமையின் ஆத்துமா விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா மரணத்துக்கு தப்பு வைக்கலைன்னா நம்ம பாதாளத்துக்கு தான் போகணும். அந்த பாதாளத்தில் நம்மை தப்பு வைக்க வல்ல தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அது மட்டும் இல்லை, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நம்முடைய ஆத்துமா யாரை நம்பி, யாரை ஆரோசிக்கிறது, யாரை நம்பி இருக்கிறது, யாரை நோக்கி வாஞ்சிக்கிறது? ஏன்னா நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்ன பக்தன் சொல்லும்போது, நீரே எனக்கு அடைக்கலும், நீரே எனக்கு கேடகம், நீரே எனக்கு துணையுமாயிருக்கு. எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் யாரை துணையாய் கொண்டிருக்கிறீர்கள், யாரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறீர்கள், யாரை கேடகமாய் கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய அவரை மட்டும் நம்ம அடைக்கலமாய், அவருடைய கேடகமாய் கொண்டிருந்தோமானால் சத்துரு ஒரு நாள் நம்மை தொடவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து இந்த மகளிர் மன்றாடு ஜபத்தில் நீங்கள் ஜபிக்க காத்திருக்கிறோம். நாம் ஜபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த நேபாள் தேசத்தை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேபாள் தேசத்தில் அவங்களோட ஒரு தரிசனம் என்ன என்றால், நேபாள் ஜனங்களை கொண்டே நேபாள் தேசத்தை சந்திக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, 77 மாவட்டங்களில் உள்ள 3 கோடி ஜனங்களுக்கு மத்தியில்
கல்வி பணி, மருத்துவ பணி, இன்னும் சமூக பணி ஆகிய எல்லா பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதை தேவன் சந்திக்க வேண்டும். இது தேவனுடைய ஊழியம். அது தேவன் சந்திக்க கர்த்தர் அநேக கரங்களை தேவன் எழுப்ப வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த இடங்களில் 80 நேபாள் மிஷினரிகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 330 நேபாள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 32 நேபாள் சபைகள் இருக்கிறது. 3000 பிள்ளைகளுக்கு கல்வி உதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 5000 குடும்பங்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசுகள் கொடுக்க வேண்டியிருக்க ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதைவிட இன்னும் இந்த வருஷங்கள் அதைவிட கூடுதல் ஆகலாம். ஆனால் நாம் நம்முடைய நோக்கம் நேபாள் தேவனை அறிய வேண்டும். நம்முடைய தரிசனம் நேபாள் தேவனை அறிய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் போய் சொல்கிறதுக்கு தடைகள் வரலாம். ஆனால் அதே தேசத்திலிருந்து அநேக ஜனங்கள் எழும்பி தேவனை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்கு கொடுக்குறோமோ இல்லையோ, நம் ஜனங்கள் நம் தேவனுடைய ஊழியத்துக்காக நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுக்காக கரங்களை நீட்டுவோம். கர்த்தர் நம்மை கொண்டே அநேக காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துவார். அதற்கு நம்மை அர்ப்பணித்தால் மட்டும் போதும், கர்த்தரே அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தாவீது சொன்னது ஒரு கூட முறை கூட நாமும் சொல்லுவோம், கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த துதித்து 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 கிருபையை வாங்கி தெய்வ சமூகத்தில் எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வர நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கும் நாம் நம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நம்மை நடத்துவாராக, அவருடைய கரம் நம்மை நடத்துவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஒன்றும் நாம் ஒரு நாளும் தேவனை விட்டு தூரம் போகாதபடி அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மோடு கூட இருக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. அநேக துன்ம பாருங்கள், வேதம் சொல்கிறது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தருக்கு நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கோ கர்த்தர் பெரிய அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் அந்த கிருபையை மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதும். அதான் பவுல் சொன்ன, என் கிருபை உனக்கு போதும்னு பவுல்கிட்ட சொன்னார். பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஊழியக்காரர் பவுலை போல், அவ்வளோ தேவனுக்காக வாழ்ந்த மனிதர், அவர்கிட்ட சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும். அப்போ அதே கிருபை இன்று நமக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் உன்னே ஒன்று நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம இப்போ ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லோரும் அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டே நம்முடைய தேசத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்ம விட்டு கொடுத்தா மட்டும் போதும், அவர் நம்மை கொண்டே நம்முடைய தேசத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க, என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யணும், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நாம் பெருகும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? இந்த மத்தியான நேரத்தில் நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை உங்களுக்கு மன சோர்வுகள் இருக்கலாம், மன பாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், மற்றவங்க ஒருவேளை உங்களை பழி சொல்லியிருக்கலாம், அதை நினச்சி கலங்கிட்டிருக்கலாம். ஐயோ, இன்றைக்கி என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, என் இதயத்தில் பயங்கர ஒரு கலக்கமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் 2:30 ஹெவன் டிவியில் ஒரு மகளிர் மன்றாட்டு ஜெபம் வரும், நான் அதை கேட்டேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஒருத்தவங்க கூட பார்க்கலாம், ஒருத்தவங்க அல்லது ரெண்டு பேர் பார்க்க உட்காந்து நீங்கள் சேர்ந்து பார்த்துட்ருக்கலாம். அப்போ கூட நீங்கள் பார்த்து ஆண்டவர் ஒரு மரப்பட்டு கையை கோத்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் பெருத்த விடுதலை கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர். அப்பா, அம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தாவே, ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என் தேவனை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஜீசஸ், கிறிஸ்துவுக்கள் வாழும் எனக்கு ஆமென், எப்போதும் வெற்றி உண்டு என்று பக்தனாக பாடினார் ஆண்டவரே. வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக
மாட்டேன்னு சொல்லிட்டு ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் யார் எங்களை என்ன சொன்னாலும் என்ன நேர்ந்தாலும் அப்படி காலத்தில் நான் கத்திரி ஸ்தோத்தரிப்பேன்னு சொன்ன தாவீதை போல் நாங்களும் ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்களை எங்களை சூழ்ந்து கொண்டாலும் என் தேவனே நாங்கள் கலங்காதபடி என் தேவசமத்தில் காத்திருந்து புதுபலன் பெற்று கழுகளைப் போல சிறகடித்து எழும்பத்தக்கதாக கத்தர் பெருத்த காரியங்களை செய்யும்படி எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேங்க தாவே. இயேசுவே நீர் பரிசுத்தர் 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 அப்பா. அப்பா இந்த நேரத்திலும் கூட எங்கள் வீடியில் எத்தனை பேர் ரட்சிக்கக்கூடாதுபடி ஆண்டவரே சத்துரு அவங்கள கண்களை கட்டி வைத்திருக்கணும். அத்தனை பேர் உங்கள் கரத்தில் தர ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தாரை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தாரை ரட்சிங்க ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே என் கணவனை ரட்சிங்க, என் பிள்ளையை ரட்சிங்க, ஆமேன் எங்கள் மாமா மாமியை ரட்சிங்க, அப்பா அம்மாவை ரட்சிங்கன்னு சொல்லி இசப்பா கதறிக்கொண்டிருக்கிறாங்க. அத்தனை பிள்ளைகளும் என் யாரை ரட்சிக்க கத்தாவே, தன்னுடைய தேசத்தை தன்னுடைய கூட இருக்கிறவங்களை ஆமீன், தன்னுடைய ஆமீன் திருச்சபைகளை ஆமீன் யாரையெல்லாம் ரட்சிக்கணும்னு ஹிருதயத்தில் வாஞ்சிக்கிறார்களோ கத்தர் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பெண்ணை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஹலலுயா ஆத்துமாவில் ஏற பெற்றது ஆண்டவரே, இந்த ஆத்துமா ஆண்டவர் ஆமீன் ஆண்டவர் அழிந்து போனால் ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஏசப்பாளியாதபடி காத்துக்கொடுங்க அப்பா. எங்கள் பிள்ளைகள் திறப்பிலே வந்திருக்காங்க ஆண்டவரே, தங்களுடைய குடும்பங்களுக்காக திறப்பில் நிற்கிறாங்க ஆண்டவரே. அப்பே என் காரியமாக யார் போவான் என்று கேட்ட போதையா என்னை அனுப்ப நான் போகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே உம்முடைய காரியமாக யார் போவான் ஆண்டவரே ஏசப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அமேன் ஆண்டவரே. ஒரே மன்றாட்டு ஜெபக்குழு மகளிர் மன்றாட்டு ஜெபக்குழு பங்காளர்களாக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் ஆண்டவரே கெட்டு போகாது அப்படி இந்த நாட்களில் கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பலோ ராஜ்யத்தின் தரிசனத்தை மறந்து இந்த உலகத்துக்கேற்ற வேஷம் தெரியாதபடி கத்தர் காத்துக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எத்தனை வீடுகள் ஆண்டவரே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சத்ருவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து போட்டான் ஆண்டவரே. பிள்ளைகளை தன்னுடைய வலையிலே போட்டு ஆமீன் ஆண்டவரே தாய் தகப்பன்டைய சந்தோஷத்தை கெடுத்து போட்டான் ஆண்டவரே, தாய் தகப்பன் சமாதானத்தை கெடுத்து போட்டான் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாத சண்டை சச்சரவுகளை கொண்டு வந்து குடும்பத்தின் நிம்மதியை கெடுத்து போட்டான் ஆண்டு. அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவர் பிள்ளைகளை ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம், அந்த பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீங்கள் நினைவு கூர்ந்த தேவன் ஆண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக ஆமேன் எய்த்து தேசத்தில் இருந்தபோது அவர்களை எப்படியாவது அலோட்டிகளை நிமித்தம் அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா அவர்களை வெளியே கொண்டு வந்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறங்க தாவே. ஆவியானவரே நீர் இரக்கம் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு மோசையை எழுப்பின தேவன் ஆண்டவரே, இந்த எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா வேதனையை கொண்டு வருகிற சத்துருவை ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராடி ஜெபிக்கத்தக்கதாக திறப்பில் நிற்கத்தக்கதாக ஆமீன் உங்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் கூட ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீங்கள் ஒரு விசை எங்களுக்காக கிருபை பாராட்டும்படியை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசா பாவமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தங்களுடைய வேலையை குறித்து தங்களுடைய வேலை ஸ்தலங்களை குறித்து ஆமீன் ஆண்டவரே வருகிற நாட்களில் ஆமீன் கல்வி ஆண்டுகளை குறித்து ஆண்டவரே அநேக துக்கத்தோடு கூட காணப்படலாம். அப்பா தங்களுடைய துக்கம் என்ன என்பதை கத்தர் அறிகிறேன். அப்பா அவங்க சமுத்திர பிள்ளைகள் வைக்கும்போது அந்த துக்கத்துக்கு ஏற்ற பதிலை கத்தர் கொடுத்து பிள்ளைகளை மகிழ்விக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. செம்மையான இருதயத்தான் இருக்கு ஆண்டவரே ஐயா, மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே ஆமீன். சுத்த இருதயம் உள்ளவருக்கு கத்த நல்லவராகவே இருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சுத்தம இதயத்தை எங்களை சிருஷ்டிங்கப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. நீர் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹாலேலூயா ஜீசஸ். அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறங்க தாவே, துதிக்கிறங்க தாவே, துதிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. நீங்கள் ஆண்டவரே நீ எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே என்னுடைய ஜப வாழ்க்கை வீழ்ந்து போய்விட்டு என்னால் ஜெபிக்க முடியல. அப்பா இந்த நாட்களில் என்னால் அதிகாலையில் எழும்ப முடியல, என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கூட உங்கள் சமூகத்தில் உட்காரல ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு கத்துறாண்டு ஜபாவி ஊற்றுங்கப்பா, ஜபாவி ஊற்றும்படி ஒப்பு கொடுக்குறாண்டவரே. ஜெபிக்க கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. நீங்கள் கிருபத்தால் நான் ஜெபிக்க முடியாத ஆண்டவரே. அப்பா தேசத்துக்காக ஜெபிக்க, ஊழியங்களுக்காக ஜெபிக்க ஆமீன், தன்னுடைய கத்தாவே ஸ்தோத்திரம் மாநிலங்களுக்காக ஜெபிக்க, இன்னும் விவசாயிகளுக்காக ஜெபிக்க ஆமீன், சிறு பிள்ளைகளுக்காக
பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, வாலிபர்களுக்காக ஜெபிக்க, இன்னும் ஆண்டவரே ஊழியங்கள் ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அமைனான்றார். நீங்கள் ஜனங்கள் தாங்கள் எங்களுக்கென்று கர்த்தர் முன்குறித்த ஆத்துமாக்களை தேவனடை கொண்டு சேர்க்க இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே. ஜபாவி ஊற்றுங்கப்பா, ஜபாவி ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ ஜபாவி இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனல் மூட்டி எழுப்பு வீராக. பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளுக்குள்ளே வாசமாக இருக்கிறதை அறியாதவர்களாய், கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய், இருதயம் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. உங்கள் வல்லமையில் கரம் இறங்கட்டுமே ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமத்தில் காத்திருந்து புதுபலன் அடையத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ராஜா. அன்பின் தகப்பனே நீர் ஆசீர்வதித்தாலொழிய ஆமே நானுமே விடமாட்டேன் என்று சொல்லி மோடு ராப்பகலாய் போராடின ஒரு யாக்கோபை போல போராடி மேற்கொள்ளத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை வரங்களை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. தன் தமையன் எதிர்த்து வருகிறான் ஆண்டவரே. மாமனார் அடுத்த பக்கம் எதிர்த்து வரும்போது ஆண்டவரே தப்பு வைக்க வழி இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நடுவில் நின்று கொண்டு வேதனையோடு கூட நின்ற யாக்கோபு ஆண்டவரே தனிமையன் மனிதனாய் அப்பா ராப்பகலாய் உட்கார்ந்தாண்டவரே போராடினான் ஆண்டவரே. போராடி ஆண்டவரே மேற்கொண்டான் என்று ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. மேற்கொள்ளும்படியா இந்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்பாமேகாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஓ ஜீசஸ் அல்லேலூயா, ஜீசஸ் உமை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா ராஜா, உமை நன்றியோடு துதிக்கிற தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அண்ட அண்ணனியா சப்பீரல் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர்களுக்கு தான் இருந்தது ஆண்டவரே. அரு நாள் விற்று ஆண்டவரே அப்பா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே அப்பா தங்களுக்கு கிடைத்த கிரயத்தில் ஒரு பங்கு எடுத்து வைத்து விட்டு அப்போ சில பாதத்தில் கொண்டு வைத்தால் அதுபோல தான் நாங்களும் இன்று ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த எல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. எங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் அது நீங்கள் கொடுத்தது எங்களுடையதானால் ஆனால் அநேக நேரங்களில் அமேன் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதபடி அது எங்களுடைய கைவசமாய் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவானாலும் தகப்பனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் கனி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதல் எல்லாவற்றையும் முதலன் தேவனுக்கு ஆண்டவர். ஓ ஜீஸ் எங்களுடைய பலன் உமக்கு ஆண்டவர். அநேக நேரங்களில் பலன் இருக்கிறது வரைக்கும் உலகத்துக்கு ஏற்ற ஓட்டம் ஓடுகிறோம் ஆண்டவரே. பலன் குன்றும் போதோ தேவனுக்காக ஓடப்போகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த நிலைமை மாறணுமே ஆண்டவர். வாலிபம் தேவனுக்குரியது ஆண்டவரே, வாலிபம் தேவனுக்குரியது ஆண்டவரே. வாலிபத்தில் தேவனுக்காக ஓடத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அன்பின் நல்ல தகப்பனே, அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாலிபத்துக்கு ஏற்ற வயதில், வாலிபத்தின் வயதில் அமேன் தன் இரட்சகரை நினைத்து அவருக்காக ஓடத்தக்கதாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்புவீராக தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. ஓ ஜீசஸ் அப்பா உமை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரமாக செய்வாடணுமே ராஜா. உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசு தரப்பா, நீர் பரிசு தரப்பா, நீர் பரிசு தரப்பா. உமை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க ராஜா, நீங்கள் மகிமைப்படுங்க ராஜா, நீங்கள் மகிமைப்படுங்க ராஜா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் இறங்குங்க, இரக்கத்தின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பலப்படுத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோட உங்கள் கிருபை இந்த மத்தியான நேரத்தில் அப்பா இறங்கட்டுமே ஆண்டவரே. ஒரு அணு மூட்டி எழுப்புங்கப்பா. தங்களுடைய வாழ்க்கையில் இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை இழந்த சமாதானம் ஆண்டவரை, இழந்த கிருபை வரங்கள் ஆண்டவரே, அப்பா இழந்த அபிஷேகம் ஆண்டவரே, அப்பாவுக்குரிய வாழ்க்கையில் ஆமீன் எங்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான ஆமீன் ஆண்டவர் முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லி எழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்திர ஆமீன் கிருபை வரங்களை கொடுத்து நடத்துவீராக தகப்பனே. இந்த உலகத்தில் ஆண்டவர் எங்களுக்கு பாடுகள் உண்டு ராஜா, ஆனாலும் விழுந்து போகாதபடி
ஆனாலும் எழுந்து போகாதபடியும் தேவனுக்கு எழுந்து ஓடத்தக்கதாக கர்த்தாவே விசுவாசத்தை பிடித்து கொண்டாண்டு ஓ ஜீசஸ் உமக்கன்று ஓட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. ஏசப்பா இந்த இயற்கையின் அழிவுகளினால் ஆண்டவர், இயற்கையின் சீற்றங்களினால் ஆண்டவரே, விளைநிலங்கள் ஆண்டவரே, கனி நிலங்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறதையா, அதை நினைத்து ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஒரு கிருபை வரங்களை கொடுப்பீராக ராஜா. என் மூலம் இவர்கள் அழிந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி சத்ரு எவ்வளவு போராடுகிறானோ அவ்வளவு தூரமாய் என் தகப்பன் இவர்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவீராக தகப்பனே. ஈசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. தங்களுடைய வாழ்க்கையில் நன்றி நிறைந்த பிள்ளைகளாய் உமக்கென்று வாழ கிருபை கொடுப்பீராக ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அவியானோரே அம்மா நன்றியோடு துதிக்கிறேன். அல்பாமே காவே அம்மா நன்றியோடு துதிக்கிறேன். அப்பா அப்பா அவனுடைய கருத்திரங்களை ஒப்பு கொடுக்குறேன். நிறைய பொருட்படுங்க ராஜா, நிறைய பொருட்படுங்க ராஜா. ஹாலெல்லு எங்கள் அவியாத்மா சரீரம் நீ பரிசுத்தப்படுத்தணுமே ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹாலெல்லு அந்த யோசிப்பு தன்னை ஆண்டவரே. ஹாலெல்லுயா வராமேன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான் ஆண்டவரே. ஆமீன் தன் இச்சைக்கு ஒப்பு கொடுக்காதபடி காத்துக்கொண்ட நீ எத்தனை பேர் இந்த உலகத்தில் ஆண்டவரே இச்சைக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே தேவனை விட்டு தூரம் போய் ஐயா வாழ்க்கையில் ஆண்டவர் முன்னேற்றம் இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்குவீராக ஆண்டவர். இந்த நேரத்திலும் தங்களுடைய குடும்பத்தை நினைத்து வருந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்குங்கப்பா. ஐயா இந்த நிலை என்றைக்கு மாறும் என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்கள் வல்லக்காரங்க கூட இருக்கும்படியே ஒப்பு கொடுக்குறோம் ஈசப்பா. இறங்குங்க, இறங்குங்க ஆண்டவரே. இயற்கையின் இயற்கையின் சீற்றங்கள்னால யாருக்கும் எந்தவித பாதிப்புகளும் வராதபடி ஏசப்பா அவங்க இரத்த கோட்டைகளை மறைப்பீராக தகப்பனே. அப்பா பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்குங்கப்பா. ஏசப்பா அவங்க கிருபை கூட இருந்து நடத்தட்டுமே தகப்பனே. ஒவ்வொரு நிமிஷம் உடைய ஆணிப்பாய்ந்த கரம் கூட இருந்து நடத்தணுமே ராஜா. அப்பா எங்களுக்கு என்று ஒன்றுமில்லை இந்த உலகத்தில், எல்லாவற்றையும் உங்கள் பொற்பாதத்தில் நாங்கள் தருகிறோம். நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா, பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீரே எங்களை ஒவ்வொருடன் கூட இந்த நடத்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஈசப்பா. இன்னும் தகப்பனே இந்த நேரத்தில் சுவாமி ஆமீனாண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்காத, ஒரு நிரந்தர வேலை கிடைக்காதா என்று பார்த்தாலும் என்னை ஆமீன் ஆண்டவரே டெய்லி வேஜ்னு சொல்லி அல்லது ஆண்டவர் ஒன்றுக்கும் தகாதவன் சொல்லி என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே ஆமீன் ஆண்டவரே. அப்பா ஆமீன் அப்படி நினைத்து இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கண்ணோக்கும்படியே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆமீன் வெளிச்சமாய் நீர் வருவீராக ஆண்டவரே. ஆமீன் இருளில் கிடந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை காண்பித்தவரே ஈசப்பா. ஒளியின் உலகின் வெளிச்சம் நீங்கள் என்று சொன்னீங்களாண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆமீன் உலகத்திற்கு ஒளி வெளியாய் இவங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறங்க தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா எங்கள் தேசம் ஆண்டவரே தேவனை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. எங்கள் தேசம் அறிந்து கொள்ளணும் என்று மிஷினரிகள் வந்து அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உன்ன உணவு கொடுக்க உடை கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததினால எங்கள் முற்பிதாக்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அறிந்து கொண்டார்கள் ஆண்டவரே. அதன் மூலம் நாங்களும் இன்று வாழ்வு பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இடங்கள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஆடை அணிந்து கொள்ள இன்னும் கற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் நினைத்து பார்க்கிறோமே சப்பா. அந்த ஜனங்களுக்கு வாழ்வை நீர் கொடுப்பீராக தகப்பனே. அப்பா அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே, இன்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஏசு என்றால் என்ன விலை என்று கேட்கிற ஆமீன் இன்னும் இட ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீரே நல் தேவனாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். நேரத்தில் எல்லாம் சேர்ந்தவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவர். ஏசப்பா நீங்கள் இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க ஆண்டவர். வியாதியஸ்தலை உங்கள் கண் அம்மை முன்னால் கொண்டு வர ஆண்டவர். அன்று வியாதி பதஸ்தா குளத்தொண்டையில் ஆண்டவர் 38 வருடமாய் இருந்த ஆமீன் ஆண்டவர் யாராலையும் ஆண்டவரே ஆமீன் நோக்கி பார்க்க ஆமீன் த மறந்தவராக காணப்பட்ட ஆமீன் ஒரு வியாதியஸ்தனை கண்டு ஆண்டவர் நீ சுஸ்தமாக விரும்புகிறாய் என்று கேட்ட ஆண்டவரே சுகப்படுத்தின தேவன் ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இந்த உலக பிரகாரமான வியாதியின் கொடூரங்கள் ஆண்டவரை வெளியே வரக்கூடாதபடி வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. இன்னும் ஆத்மாவில் ஆண்டவர் வியாதி ஆண்டவரே, மனதளவில் ஆண்டவர் வியாதிகள் ஆண்டவரே, மனதளவில் துக்கங்கள் ஆண்டவர் ஏசப்பா என்னால் இது விட்டுப்பட முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரை பரிகாரியாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா கர்த்தரை காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. எது நடந்தாலும் ஆண்டவர் என்ன வந்தாலும் உண்மை நான் நோக்கு ஆண்டவரா.
உங்கள் வல்லக்கரங்கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளே ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க, கரம் பிடித்து சொல்லுங்கப்பா ஆண்டவரே. அடுத்த அடி எங்களுக்கு வைக்க தெரியலையே என்று சொல்லும்போது கரம் பிடித்து ஒரு அடிச்சா பாதை காட்டுங்கப்பா இயேசப்பா. அவங்க வெளிச்சத்தை காட்டுங்கப்பா. அந்த கண் வெளிச்சத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் வெளிச்சத்தை காணட்டுமே ஆண்டவர். என் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டுமே ஆண்டவர். அப்பா அன்பு விசுவாசம் நம்பிக்கை இவைகளெல்லாம் அன்பே பெரியது என்று சொன்ன தேவர். இன்றைக்கு அன்புக்காக எங்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அன்பு இல்லாதபடி ஆண்டவரே வெறுக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆமேனாண்டவர் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய், புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாய், நிந்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாய், தூஷணங்களை ஏற்ற பிள்ளைகளாய், ஆமேன் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளோடு உங்கள் கிருபை இறங்குவதாக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஏழைக்கு பலன் நீங்க ஆண்டவரே, ஏழைக்கு பலன் நீங்க ஆண்டவரே. அப்பா ஏழைக்கு பலன் நீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு பலனாய் நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த மத்தியான நேரத்திலே சப்பா உம்மை நோக்கி கதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பரிகாரியாய் கடந்து வருவீராக ராஜா. உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே ஒழுங்கின்மையாக இருக்கிறதோ ராஜா, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியம் ஒழுங்கின்மையாக இருக்கிறது, இதை நான் வெளியே சொல்ல முடியாது என்று சொல்லி ஏக்கத்தோடு உங்கள் சமூகத்தில் அப்பா அதை விண்ணப்பமாய் வைக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒழுங்கின்மையை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவர். எத்தனை குடும்பங்களை வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கிற உண்டு ராஜா. ஐயா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வெறுமையாய் ஆமீன் உணர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீர் கிருபையாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவர். இனி ஒழுங்கின்மை வெறுமை இவர்கள் வாழ்க்கைய வேண்டாம் ஆண்டவரே. அப்பா அன்று தகப்பனே விதவையின் வீட்டில் போய் ஆண்டவரே மாப்பிசுகிற தொட்டி எண்ணெய் கலசம் வற்றாதபடி பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. எண்ணெய் கலசம் வற்றி போகல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். அதுபோல் எங்கள் பிள்ளைகளுடைய வீட்டில் ஆமீன் மாப்பிசுகிற தொட்டி எண்ணெய் கலசம் வற்றாதபடி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆபிரகாமோடு சொன்ன தேவன் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு வருத்தம் விருப்பம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு சித்தம் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவர் நாங்கள் புறஜாதியாக இருந்தோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்ட நாங்கள் இப்பொழுது உம்முடைய ஆமீன் ஆண்டவரே. அப்பா இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இஸ்ரவேலன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்கள் கண் நோக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இவர்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா ஈசப்பா. இன்னும் ஆண்டவரே என்னை யார் எல்லாரும் மறந்து விட்டார்களே அப்பா, எனக்கு ஒரு வாழ்வுக்கே இல்லை என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகள் கைவிடப்பட்ட முதிர்ந்தோர் உண்டு ஆண்டவர். முதியவர்கள் ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர். அவர்களுக்கு இருதயத்தை கத்தர் ஆமீன் ஆண்டவர். ஆமீன் இருதயத்தை விருப்பத்தை வாக்கி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஒருவேளை தன்னுடைய ஆமீன் ஆமீன் கணவனை இழந்து அல்லது மனைவி இழந்து ஆமீன் ஆண்டு தனியோ தனிமையாக இருந்து கதறுகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அதுபோல் தன்னுடைய ஆமீன் பிள்ளைகளை இழந்து தவிக்கிற தாய் தகப்பன் உண்டு ஆண்டவரை. அல்ல தாய் தகப்பனை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அத்தனை பேருக்கும் நீரே தகப்பனாய் தாயாய் அரவணைக்கிறவராய் கடந்து வந்து ஆறுதல் தேர்தல் செய்யும்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. நீர் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே, நீர் ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. அல்லேலூயா ஜீசஸ். நீங்க அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவர், உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். உங்களுக்கான துதிகனமை மேல் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர். நீர் அற்புதர் ஆண்டவர், நீங்க அற்புதரே சப்பா. ஓ நீங்க அற்புதரே சப்பா. நீர் அற்புதத்தை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவர். இயேசுவே அற்புதத்துக்காக கையேந்தி நிற்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. இசப்பா இன்னும் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவரே திருமணம் முடிந்து இத்தனை வருடங்களாகியும் ஆமீன் எனக்கு நிம்மதியே இல்லை என்று வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. இன்னும் ஆண்டவரே கணவன் தூரதேசத்தில் இருக்கலாம், மனைவி தூரதேசத்தில் இருக்கலாம், பிள்ளைகள் தூரதேசத்தில் இருக்கலாம் ஆண்டவரே. அதை நினைத்து துக்கித்துக் கொள்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. இன்னும் ஆண்டவரே நல்ல வேலை இல்லையே என்று சொல்லி ஆமீன் துக்கிக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. எந்த இடத்துல இருந்தாலும் நீ தூரத்துக்கும் பக்கத்துக்கும் மட்டுமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருந்து நடத்துகிற அல்லவோ இந்த பிள்ளைகளுடைய கத்தாவே. துக்கத்தை அறிந்து இவர்கள் எதற்காக எங்கி நிற்கிறார்களோ அதை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்து நடத்துவீராக ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் என்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா அம்மா எல்லாம் கூடும் என்பதை இவள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீரே இவளோடு கூட இந்த நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு பரிகாரியை கடந்து வந்து ஆண்டவரே ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படைக்கு உம்முடைய கரத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள சொன்ன வார்த்தை நிறைவேறத்தக்கதா இவள் அமர்ந்திருந்து உம்முடைய வசனத்தின்படி
வரும்படி தங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். ஈசாப்பா மல்கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் மல்கூடுமப்பா, எல்லாம் மல்கூடும் ஆண்டவரே, எல்லாம் மல்கூடும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஈசாப்பா. நீரே கூட இருந்து நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. உங்கள் வல்லக்கிற இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. அம்மையின் எங்களால் ஒன்றும் கூடாது, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்த நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து உம்முடைய அடிச்சுவடுகளை பற்றி நடக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தாழ்த்தி தருகிறோம். எல்லா இயற்கைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள, இறைக்கையின் அழிவுகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் உண்மையை முன்னிறுத்தி உமக்காக வாழ நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீரே கூட இந்த வழி நடத்தும்படியாய் திருப்பாதம் கெஞ்சி இருக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தசே சகலபானை மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவளே, கர்த்தர் உங்களோடு கூட இந்த நடத்துவாராக. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் நீங்கள் எங்களுக்கு தெரிவித்தீர்களானால் நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த அது காரணமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்து